மீட்பு படைகள் தற்போது எந்த அளவில் இருக்கிறது என்பதை செய்தியாளர் ராஜீவ் கிருஷ்ணாவிடம் கேட்கலாம். ராஜீவ் கிருஷ்ணா, தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு வெள்ளம் சற்று வடிய தொடங்கி இருக்கா? அங்கு சிக்கியிருக்கக்கூடிய மக்களை மீட்கும் பணி எந்த கட்டத்தில் இருக்கிறது? ஆனந்தி, ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ள ரயிலில் 500 பயணிகள் சிக்கியுள்ளனர். அவர்களை மீட்பதற்காக 4 ஹெலிகாப்டர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக கர்ப்பிணி பெண் ஒருவரை காலையில் ஹெலிகாப்டரின் மூலமாக மீட்டு மதுரைக்கு அழைத்து சென்று மதுரையிலிருந்து மருத்துவமனைக்கு அவரை அழைத்து செல்லணும். அங்கு அவர் பாதுகாப்பாக இருப்பதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்போது அண்மையில் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், நீர் முன்பு இருந்ததை விட அதிக அளவு குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக தண்டவாளங்கள் தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. இந்த தண்டவாளத்தின் வழியாக RBF ரயில்வே பாதுகாப்பு படையினர் காலை 8:50 மணி அளவில் ரயில் நிலையத்தை அடைந்துள்ளனர். ஆகையால் இனிமேல் நடக்கக்கூடிய பணிகள் அனைத்துமே மிக விரைவாக நடக்கும். இன்று மாலை மதியத்திற்குள் அனைத்து பயணிகளையும் மீட்க படும் என ரயில்வே நிர்வாகத்தின் சார்பாக கூறப்படுகிறது. தற்போது காலையில் அவர்களுக்கு உணவு வழங்குவதற்கான விமான ஹெலிகாப்டர் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறதாகவும் ரயில்வே நிர்வாகத்தின் மூலமாக கூறப்பட்டிருந்தது. தற்போது இந்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் உள்ளே சென்றிருப்பதனால் விரைவாக இந்த மீட்கும் பணி என்பது அதிவிரைவாக நடைபெறும் என்று ரயில்வே நிர்வாகம் சார்பில் கூறப்பட்டுள்ளது. ஆனந்தி, ராஜீவ் கிருஷ்ணா, முதற்கட்டமாக இன்று மாலைக்குள்ளாகவே அங்க இருக்கக்கூடிய பயணிகள் மீட்கப்படுவார்கள் அப்படின்ற தகவலை பதிவு பண்ணிருக்கீங்க. அந்த பயணிகள் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக எங்கு தங்க வைக்கப்படுவார்கள்? முதற்கட்டமாக அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கா? ரயில் பயணிகளோட மனநிலை எப்படி இருக்கு? ஏன்னா 3 நாட்களாக அவங்க அங்க சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. ரயில் பயணிகள் வந்து மிக சோர்வான நிலையிலே உள்ளன. ஒரு சில பயணிகள் மிக தைரியமாக இருக்கின்றனர். தற்போது ஹெலிகாப்டர்கள் மற்றும் RBF படையினர் வந்ததை அடுத்து அவர்கள் ஒரு நிம்மதி அடைந்திருக்கின்றனர். மேலும் மழை நின்றதை அடுத்தும் அவர்களுக்கு ஒரு பயம் என்பது போய்விட்டது. தண்ணீர் குறைய வடிய ஆரம்பித்ததனால் அவர்களுக்கு ஒரு அச்சத்திலிருந்து மீண்டு வந்திருக்கின்றனர். தற்போது அவர்களை பாதுகாப்பாக அழைத்து சென்று அவர்கள் எங்க செல்ல நினைக்கிறார்களோ அங்கு அவர்களை சென்று கொண்டு செல்வதற்கு வாகனங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரயில்வே மற்றும் மாவட்ட நிர்வாகமும் ஏற்பாடு செய்துள்ளனர். மேலும் அவர்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி செய்ய வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆனந்தி, ராஜீவ் கிருஷ்ணா, குறிப்பா அந்த பகுதிகளில் வெளியிடங்கள்லயுமே தண்ணீர் தேங்கிதான் காணப்படுது. அதனால பேருந்துகள்லாம் போக முடியுதா? ஏன்னா இப்ப இவங்களை மீட்கப்பட்டு அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்டு அவங்களோட சொந்த ஊருக்குதான் அனுப்பி வைக்க போறாங்க. இப்ப அதற்கான பேருந்து வசதிகள் இருக்கா? பேருந்துகள் வந்து இவங்களை அழைத்து செல்வதற்கு சிறப்பு பேருந்துகளும் சிறப்பு வாகனங்களும் தயார் நிலையில ரயில்வே நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளனர். அங்கங்கே சாலைகள் துண்டிக்கப்பட்டு இருப்பதன் காரணமாக வேறு வழியாக மாற்று வழியில் அவர்களை எப்படியாவது அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு கொண்டு சேர்ப்போம் என்று ரயில்வே நிர்வாகத்தின் சார்பாக உறுதியாக கூறப்படுகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி. ராஜீவ் கிருஷ்ணா. Come on.